மறுமை அதுதான் லட்சியமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்ததால் தான் சஹாபாக்களால் இப்பேற்பட்ட தியாகங்களை செய்ய முடிந்தது. ومن اراد الاخره وسعى لها سعيها وهو مؤمن فاولئك كان سعيهم مشكورا. சூரா இஸ்ராவுடைய 19வது வசனத்தை படித்து பாருங்கள். ومن اراد الاخره, யார் மறுமையை மட்டும் குறிக்கோளாக வைப்பார்களோ, ஒரு சிறிதளவு கூட உலகம் கலப்பதை அல்லாஹு தஆலா விரும்பவில்லை. உலகத்தில் எதை விரும்பினாலும் சரி, அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய இபாதத்தில் வமா லி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லா இப்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அஅலா வல ஸௌஃப யர்தா. அபூபக்ரால் ஏன் அபூபக்ராக ஆக முடிந்தது? இப்பேற்பட்ட ஒரு பெரிய எல்லா நபிமார்களுடைய உம்மத்திலும் நபிமார்களுக்கு அடுத்ததாக எல்லா நபிமார்களுடைய உம்மத்திலும் சரி, மிக சிறந்தவர் மூமின்களிலே உலகத்தை அல்லாஹ் படைத்ததிலிருந்து இன்று வரை கியாம நாள் வரை வரக்கூடிய மூமின்களில் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அடுத்ததாக மிக சிறந்தவர் அபூபக்கர், பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அஜ்மைன். ஏன்? அபூபக்கருடைய அந்த இஹ்லாஸ், அபூபக்கருடைய அந்த ஈமான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி நாட்களிலே அவர்கள் சொல்கிறார்கள், நான் மக்கள் செய்த எல்லா உதவிகளுக்கும் கைமாறு செய்து விட்டேன், அவர்களுக்கு நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன். ஆனால் அபூபக்கர் செய்ததற்கு தவிர அதற்கு என்னால் செய்ய முடியாது, அல்லாஹ் அதற்குரிய கூலியை கொடுப்பான். ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு, தன்னையே அப்படியே மாய்த்து கொண்டார்கள். அரபு உலகிலே தன்னை எப்படி வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து விடுவார்கள், ஆனால் தாய் தந்தையை விட்டு கொடுக்க மாட்டார்கள். இன்று நிலைமை வேறு, தாய் தந்தையை விட்டு கொடுத்து விடுவார்கள், தன்னை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அரபுலகிலே அப்படி அல்ல. ஆனால் அபூபக்கர் எப்படி என்றால், ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி விடத்திலே வாழ்நாள் எல்லாம் பேசும்போது, அல்லாஹுவின் தூதரே, என்னுடைய தாயையும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாக்குகிறேன் என்று சொல்லிதான் பேசவே ஆரம்பிப்பார். சுப்ஹானல்லாஹ், அப்பேற்பட்ட அன்பு பாசம் அல்லாஹுடைய தூதரின் மீது வைத்திருந்தார்கள். அனைத்தையும் இழந்தார்கள், எந்த விதமான எதிர்பார்ப்பு இருக்குமா? இன்று உலகத்திலே அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பொது சேவை எதை செய்தாலும், அது ஒரு இயக்கத்தின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்தின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பெயரிலோ அல்லது சும்மாவோ ஏதாவது ஒரு பொது சேவையை செய்தாலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் நோய்களால், முகஸ்துதி என்ற நோயால், புகழை விரும்புதல் என்ற அந்த பேராபத்தால் நம்முடைய உள்ளங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் யாராவது பார்க்க மாட்டார்களா? யாராவது என்னை பற்றி பேச மாட்டார்களா? நான் செல்லக்கூடிய இடத்திற்கு எனக்கு ஒரு கண்ணியம் கிடைக்காதா? சகோதரர்களே, மறுமையை இழந்து விடுவோம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. யார் உலகத்தை விரும்பினார்களோ தங்களுடைய அமல்களுக்கு பகரமாக இந்த வசனத்திற்கு முஃபஸ்ஸிர்கள் உலமாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? அல்லாஹ்விற்காக செய்யப்படக்கூடிய ஒரு அமலை கொண்டு ஒரு மனிதன் உலகத்தை நாடினால், ஒமன் அராதல் ஆஜிலா, அவசரமான உலகத்தை, அற்ப புகழை, அன்பு சகோதரர்கள் நினைத்து பாருங்கள், இவ்வளவு பெரிய இந்த இபாதத்தை கொண்டு, இந்த சேவையை கொண்டு மக்களுக்கு ஒரு சேவை செய்வது அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு உயர்ந்த நன்மை தெரியுமா? தொழுகைக்கு அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தை தருகிறானோ அதுபோன்று அல்லாஹ்வின் அடியார்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய உதவிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறான். அல்லாஹு ஃபி ஆவுனில் அபதி மாதாமல் அபது ஃபி ஆவுனி அஹி.
தொழுகையில் இருக்கும் போது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய்யும் போது உன்னுடைய உதவியில் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார்கள். உன்னுடைய சகோதரன் மன் அகால அன் அகீஹி அஸ்ரத்தன் அகால அல்லாஹ் அஸ்ரத்தன் மின் அஸ்ராதி யௌமல் கியாமா. உன்னுடைய சகோதரின் ஒரு கஷ்டத்தை நீ உலகத்திலே நீக்கினால் மறுமையில் அல்லாஹ் உன்னுடைய கஷ்டத்தில் துன்பத்தில் இருந்து ஒரு கஷ்டத்தை நீக்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சகோதரர்களே, ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தால் அல்லாஹு தஆலா பெரும் பாவம் செய்தவர்களை மன்னிக்கிறான் என்றால், அல்லாஹ்வின் அடியார்கள் மீது கருணை கொண்டு அவர்களுக்கு பணிகள் செய்யக்கூடிய எந்த பணிகளாக இருக்கட்டும், பசியை போக்கட்டும், அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்பாடு செய்யட்டும். ஏன் பசியை போக்குவது சாதாரணமான வேலையா, சாதாரணமான அமலா? ஒருவனுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது சாதாரணமான அமலா? வமா அத்ரா ஃபலக தஹமல் அகபா வமா அத்ராக மல் அகபா ஃபக்கு ரகபத்தின் அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் தி மஸ்கபத்தின் யதீமா தா மக்ரபா அவ் மிஸ்கீனன் தா மத்ரபா. அல்லாஹ் சொல்கிறான், மலையை கடக்காமல் எப்படி நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும்? மலை என்றால் என்ன தெரியுமா? அதுதான் ஒரு அடிமையை உரிமையிடுவது, அல்லது பசி பட்டினியின் நாட்களிலே ஒரு ஏழைக்கு எத்தீமுக்கு உறவுகளில் உள்ள எத்தீமுக்கு உணவளிப்பது, அல்லது ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிப்பது என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு பெரிய மலை போன்ற நன்மையானது. அதை செய்தால்தான் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருகிறார்கள். மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? மக்களே, அஃசுஸ் ஸலாம், சலாமை பரப்புங்கள். சிரித்த முகத்தோடு, மகிழ்ச்சியான முகத்தோடு யாரை பார்த்தாலும் சலாம் கூறுங்கள். பிறகு என்ன செய்யுங்கள்? வாத்துஇமு தஆம், மக்களுக்கு உணவளியுங்கள், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் இரவிலே தூங்கும் போது நீங்கள் அல்லாஹ்வை தொழுங்கள். தத்குலுல் ஜன்னத பி ஸலாம், நீங்கள் சலாமத்தாக சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று. எப்படி சேர்க்கிறார்கள் பாருங்கள், இரவு வணக்கத்தையும் பசித்தவர்களுக்கு உணவளிப்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே தராசிலே பார்க்கிறார்கள், ஒரே பார்வையிலே பார்க்கிறார்கள். மக்களுக்கு சலாம் சொல்வது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. கேளுங்கள், சாப்பிட்டு விட்டீர்களா, உணவருந்தினீர்களா? கேளுங்கள், அவர்களுக்கு கொடுங்கள், விருந்தாளிகளுக்கு கொடுங்கள். நீங்கள் செல்லக்கூடிய இடங்களிலே, நீங்கள் பார்க்கக்கூடிய ஏழைகள், நீங்கள் யாரை பார்த்தாலும் கேளுங்கள், அவர்களுக்கு ஒரு வேளை உணவு. அல்லாஹு அக்பர், நாளை மறுமையிலே நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக அமையும், சொர்க்கத்திற்கு நம்மை சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய அமலாக அமையும். அன்பு சகோதரர்களே, அபூபக்கருடைய அந்த தியாகம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எல்லாருடைய அமலுக்கும் பிரதி உபகாரம் செய்திருப்பேன், அபூபக்கருக்கு செய்ய முடியாது. காரணம் என்ன? அபூபக்கர் ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ்விற்காக செய்தார். அல்லாஹ் சான்று சொல்கிறார்.